வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பா 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எமகா MT15 V2 வந்து ஃபைனலாக வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லான்ச் ஆகும்போது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் ஆக போகுது, புக்கிங் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அந்த புக்கிங் வந்து எப்படி வந்து பண்ணணும், எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எமகா MT15 V2 லான்ச்சிங் டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புக்கிங் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2000 to 10000 குள்ளே நீங்கள் பே பண்ணாலே போதும். ஸோ புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் பார்த்தீங்கன்னா 2000 கட்டினா போதும். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10000 குள்ளே வந்து கட்டலாம். ஸோ நிறைய எம்டி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு MT V2 வேணால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் வர யூனிட்ஸில் வந்து உங்கள் பைக்கை வந்து வரும். ஸோ புக்கிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ராசஸ் தான், எல்லா ஷோரூம்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து புக்கிங் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2000 to 10000 வந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து புக்கிங் வந்து எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்து உங்கள் பைக் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட லான்ச்சிங் டேட். ஸோ லான்ச்சிங் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏப்ரல் மிட்லேருந்து மே ஃபஸ்ட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து April 11 வந்து இதோட லான்ச்சிங் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலாம். ஆனால் April 11 வந்து இதோட லான்ச் இருக்குன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ சில வெப்சைட்லேயே வந்து வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க கலர்ஸ், ஸோ 7 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ராக்டிவாக இருக்குது. நியூ கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே நமக்கு வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து பழைய மாடலில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன கலர்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கலர் மட்டும் இப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே, ஒயிட், பிளாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா எமோவோட சிக்னேச்சர் ரேசிங் ப்ளூ. இந்த 4 கலர் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எடிஷன் இது மாதிரி போட்டு ஒரு மிச்சருக்கு அந்த 3 கலர் வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரில. நான் மட்டும் தான் 7 கலர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து 4 கலர் வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ 4 கலருமே பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவான கலர்னே சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த 4 கலரில் எந்த கலர் வந்து பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USD ஃபோர்க் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருந்தாங்க. R15 V4 வந்து வந்துருச்சு, MT வந்து எப்போ வரும்ன்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா MT நமக்கு பார்த்தீங்கன்னா USD 4 செட்டப் வந்து கொடுத்துட்டாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் அலுமினியம் சுங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் MT பொறுத்த வரைக்கும். ஸோ குவிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருமானு வந்து 100% வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணி கொடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு ஃபீச்சருமே கொடுத்துருவாங்க. இல்லை ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குன்னா அந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து கட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் டுவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக்கில் வந்து இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எமகாவோட ஒயிட் கனெக்டும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து R15 V4 வந்து எப்படி வந்து ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து இந்த MT15 வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். குயிக் ஷிஃப்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இது ரெண்டுமே வந்து இந்த பைக் வந்து கொடுப்பாங்களான்னு இன்னும் வந்து 100% வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1,90,000 மேலே வந்து போயிடும். ஸோ அது கொடுக்கலாம் ஒரு 85 அதுக்குள்ளே வந்து கொண்டு வர பார்ப்பாங்க. 80-85 வந்து கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ ஒரு 10,000 வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது ரெண்டு வந்து கொடுக்கலனா, ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டுத்தையும் வந்து தூக்கிடுவாங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லைனா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதை அதை ரெண்டும் சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 1.9 மேலே வந்து இதோட ப்ரைஸிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 1.8-1.9 வந்து அப்ராக்சிமேட்டாக இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து வரும். ஸோ கன்ஃபார்ம் ப்ரைஸ் தெரிஞ்சப்பறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.